மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். பாண்டி ரவி ஆட்டோ சிவச்சந்திரன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பதிவு, என்னன்னா ஹோண்டா டியோ BA6 மாடல் வண்டி. அதில் வந்து ஸ்டாண்டு பிரச்சனை. ஸ்டாண்டு எப்படின்னா, அந்த ஸ்டாண்டு வந்து பின்னும் ஸ்டாண்டும் வந்து ஒரே வந்து செட் ஆனதுனால என்ன ஆகி போச்சுன்னு வந்து ஸ்டாண்டு வந்து மூவ் ஆகலை துருப்பிடிச்சதுனால. அதனால் என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிக்ஸடாக வந்து இந்த ஒரு அலுமினிய ஸ்டெம்மு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெம்மில் தான் வந்து இந்த பின்னோட வந்து காடி இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த காடி உடஞ்சதுனால இப்போ வந்து ஸ்டாண்டு வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போ என்ன செய்ய பாருங்கள், இந்த ஸ்டாண்டு பின்னை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம். கீழே மேலே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸடாக அந்த பின்னு வந்து இன்ஜின் பாடியில் ஃபிக்ஸடாக பண்ணணும் அப்படின்றனால, ஏன்னா வந்து இதை வந்து நம்ம எதுவும் ரெடி பண்ண முடியாது உடஞ்சதுனால. அதனால் அந்த சிலதை வந்து இன்ஜின்லேயே வந்து ஒரு காடி இருக்கும். அந்த காடியில் வந்து ஒரு புஷ்ஷு வந்து சுகராக போகிற மாதிரி போட்டு நம்ம வந்து புது பின்ல வந்து வெல்ட் அடித்து ஃபிக்ஸட் பண்ணணும். அப்புறம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பின் வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து புது ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள், ஃபிக்ஸடானதுனால உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்டாண்டு போடுறதுக்கு ஸ்டாண்டில் டெம்பர் கிடைக்குது. இதில் இன்னொரு விஷயம்னா, இது BA6 வண்டின்றதுனால இந்த ஸ்டாண்டு பின்னை வந்து கவனமாக வெல்ட் அடிக்கணும். ஏன்னா இது வந்து ஆர்க் வெல்டு தான் அடிச்சாகணும். ஆர்க் வெல்டு அடிக்கும்போது இது வந்து சென்சார் பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து அந்த கேபிள் அவுட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் செஞ்சாகணும். அப்படி செய்ய முடியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டு பின்னை வந்து புதுசாக வந்து நீங்கள் லேத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு உங்கள்கிட்ட வெல்டர் இருந்தால் வெல்டர் அடிச்சிங்க, இல்லை லேத்துக்கு விட்டு இந்த ஸ்ப்ரிங்கு மாற்றான்ல, மாற்ற இடத்துல கரெக்டாக வந்து அந்த புஷ்ஷை வச்சு வெல்டர் அடிச்சிங்க. வெல்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் வைக்கணும், அதுதான் மெயினான தேவை. அந்த மார்க் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மார்க் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், உங்கள் மார்க் இருக்குது. இந்த காடியான வந்து அந்த புஷ்ஷை வச்சு கரெக்டாக வந்து அந்த ஸ்ப்ரிங் மாற்ற இடத்துல அந்த புஷ்ஷை வச்சு வெல்டர் அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நன்றி. பாண்டிய ரவி ஆட்டோ சிவச்சந்திரன்.